ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இந்த வீடியோவில் மேனேஜிங் த ஹார்ட்வேர்ல பார்ட் டூவை பார்க்க போறோம். அதாவது போன வீடியோவில் வந்து நாங்க முதல் மூன்று மேனேஜ்மெண்ட்டை பற்றியும் பார்த்துனாங்க. ஓஎஸ் ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட்டை முதல் மூன்று மேனேஜ்மெண்ட்டை பற்றியும் பார்த்துனாங்க. இந்த வீடியோவில் அடுத்த மூன்று மேனேஜ்மெண்ட்டை பற்றியும் பார்க்க போறோம். இந்த வீடியோவில் வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட் இந்த மூன்று விஷயத்தை பற்றியும் தான் பார்க்க போறோம். அப்ப அதுல முதலாவது விஷயம் வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்க்க போறேன். அப்ப ஃபைல் மேனேஜ்மெண்ட்னா ஃபைல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்க வேணும். ஃபைல்னா என்ன, ஃபோல்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்க வேணும். ஃபைல்ன்றது வந்து என்ன, நாங்க செய்யற வேலையில ஸ்டோர் பண்ணி வச்சா அது ஒரு ஃபைல் என்று சொல்லி கொள்ளுவோம். அப்ப ஃபோல்டர்ன்றா என்ன, இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி கணக்கு ஃபைல்ஸ் போட்டு வைக்கிற ஒரு இடம் தான் ஃபோல்டர். அதாவது ஃபைல்ஸ் ஒரு கணக்கு ஃபைல்ஸ் ஒழுங்குபடுத்தி ஒரு சரியான முறையில மேனேஜ் பண்ணி போட்டு வைக்கிற ஒரு இடம் தான் ஃபோல்டர். உங்களுக்கு நார்மலாவே ஃபைல் என்ன என்ன, ஃபோல்டர் என்ன என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஃபைலுக்கு உதாரணங்கள் பிடிஎஃப் ஃபைல், வேர்ட் ஃபைல், பிஹெச்பி ஃபைல், ஹெச்டிஎம்எல் ஃபைல், இப்படியான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. வீடியோ ஃபைல், பிஎன்ஜி ஃபைல், போட்டோ ஃபைல், அது எல்லாமே வேற. ஃபோல்டர்ன்றது வந்து இவ்வளவு பேரையும் வந்து ஒரு இதுக்குள்ள போட்டு வைக்கிறது தான் ஃபோல்டர். அப்ப இது எப்படி எங்கட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜ் பண்ணுது, என்னென்ன விஷயங்களை இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்யுதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப என்னென்ன விஷயங்களை செய்யுதுன்னா, ஒன்று வந்து புது ஃபைல்ஸை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து சரியான இடங்களை சர்வ் பண்ணி வைக்கிறது. இப்ப உதாரணமா நாங்க வேர்ட்ல ஒரு லெட்டரை டைப் பண்றோம்னா அதை எங்களுக்கு தேவையான ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்போம். டெஸ்க்டாப்ல ஸ்டோர் பண்ணலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அதுல கூட ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம். எங்களுக்கு தேவையான இடத்துல ஒரு ஃபைல் வந்து சர்வ் பண்ணி வைக்கிறது, அந்த வேலையில செய்யறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்தது வந்து தேவையில்லாத ஃபைல்ஸ் வந்து டிலீட் பண்றது. இப்ப எக்கச்சக்க ஃபைல்ஸ் தேவையில்லாம இருக்குன்னா அதுல நாங்க டிலீட் பண்ணி விட்டோம்னா எங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து ஒரு நீட்டா இருக்கு. அப்ப தேவையில்லாத ஃபைல்ஸை டிலீட் பண்றதும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இதை விட வேறு என்ன செய்யுது, இந்த ஃபோல்டரை வந்து ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணி தேவையில்லாத ஃபோல்டர்ஸ் அழிக்கிறது, அதாவது ஃபைல் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அழிக்கிறதுல இது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்யுது. இதை விட ஃபைல் ஃபோல்டரை ரீநேம் பண்றது, நாங்க ஒரு நேம் கொடுத்து வச்சிருக்கோம், பிறகு எங்களுக்கு அதுக்கு வேற ஒரு நேம் கொடுக்க வேணும்னா ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்து விடணும்னா அதுல பேரை வந்து மாத்தலாம். அதே மாதிரி அது ஸ்டோர் பண்ணி இருக்கிற இடத்தை வந்து மாத்துறது, அதாவது வந்து எங்க அந்த ஃபைலையோ ஃபோல்டரையோ எங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோமோ அந்த இடத்த லொக்கேஷன் சொல்லுவோம். அப்ப இந்த ஸ்டோரேஜ் லொக்கேஷனை வந்து இன்னொரு இடத்துல மாத்த, டெஸ்க்டாப்ல சர்வ் பண்ணி இருக்கிறத நாங்க ஒன்னே டாக்குமெண்ட்ஸ்க்கு ஸ்டோர் பண்ணலாம். அதை வந்து சேஞ்சிங் த ஸ்டோரேஜ் லொகேஷன், அதாவது அந்த லொகேஷனை மாத்திரன்னு சொல்றது. இதை விட வேற என்ன செய்யும், ஒரு ஃபைல் இந்த ஃபோல்டர்ல பேக்கப்ஸ் எடுத்து தரைக்க இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அதில் அதுக்கெல்லாம் உதவி செய்யுது. எங்களுக்கு தேவையான போது எங்களுக்கு இது எங்களோட ஃபைல்ஸோ ஃபோல்டோஸோ அது என்ன பேக்கப்ஸ், பேக்கப்ஸ் என்ன என்ன, அந்த ஒரு ஒரிஜினல் ஃபைலில் கொப்பியை எடுத்து இன்னொரு ஒரு பென் டிரைவ்லையோ இல்லாட்டி ஒரு கிளவுட் சாஃப்ட்வேர்லையோ இதோ ஒன்றில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு ஏதாவது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த பேக்கப் எடுக்கிறேன்னு சொல்லிக்கொள்வோம். இப்படியான விஷயங்களுக்கு தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இப்படியான விஷயங்கள் தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல் மேனேஜ்மெண்ட்ல செய்யுது. அடுத்தது வந்து ஃபைல் சிஸ்டம் என்னன்னு பார்க்க போறோம். இது வந்து ஒரு புது விஷயம். ஃபைல் சிஸ்டம்ன்றது வந்து என்னன்னா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நாங்க டிவைஸ் மேனேஜ்மெண்ட்ல பாத்துருப்போம், டிவைஸ் எப்படி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜ் பண்ணுது. ரெண்டு அடிமையில வச்சிருக்கு, டிவைஸ் டிரைவர், டிவைஸ் கண்ட்ரோலர், ரெண்டு அடிமையை வச்சு அவியலின் மூலம் தான் இந்த டிவைசஸ கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி தான் இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட்லயும் எங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நேரடியா போய் ஃபைல்ஸோட தொடர்பு கொள்ளல, இந்த ஃபைல் சிஸ்டத்தின் உதவியோட தான் இந்த ஃபைல்ஸ் வந்து மேனேஜ் பண்ணு. அப்ப இந்த ஃபைல் சிஸ்டம் என்ன செய்வதுன்னா, இந்த டேட்டாஸ எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது, என்ன பேர்ல அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது, எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது போன்ற டீடைல்ஸ வந்து இவர் தான் முடிவு பண்ணுவார். இப்ப நெட்ல இருந்து நாங்க ஒரு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கிறோம், வந்து சாஃப்ட்வேரோட அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே வரும். அப்ப அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்கே ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும், எங்க ஃபைல ஏதோ ஒரு டிரைவுக்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். அந்த இடங்களை எல்லாம் தெரிவு செய்யறவர் கேட்டீங்கன்னா இந்த ஃபைல் சிஸ்டம், அந்த ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸுக்கு என்ன பேர் கொடுக்கறதுன்னு எல்லாம் முடிவு செய்யறவர்
இந்த ஃபைல் சிஸ்டம். பிறகு எங்களுக்கு தேவையான நேரம் திருப்பி போய் ஒரு ஃபைலை ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு ஜோசிக்கணும். நாங்க செய்து முடிச்சு சர்வ் பண்ணிட்டு போடுவோம், ஷட் அவுன் பண்ணிட்டு. பிறகு எங்களுக்கு தேவையான நேரம் பண்ணா திருப்பி எடுத்து அந்த எங்க இருக்கோ அதுல போய் அந்த ஃபைலை எடுப்போம். அப்ப எங்களுக்கு திருப்பி ஒரு ஃபைலையோ ஃபோல்டரையோ பெற்று தரதும் இந்த ஃபைல் சிஸ்டம் தான். இங்க இருக்கானு தேடி எடுத்து தரதும் இந்த ஃபைல் சிஸ்டம் தான். அப்ப இப்படியான வேலையில செய்யறது தான் இந்த ஃபைல் சிஸ்டம். அப்ப எங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஃபைல் சிஸ்டம்ஸ் இருக்குது. இப்போ உதாரணமா இந்த மூன்று ஃபைல் சிஸ்டம் வந்து ஒரு முக்கியமான ஆக்கள். அது என்னென்னு பார்ப்போம். ஃபைல் அலோகேஷன் டேபிள் என்று சொல்றது, ஃபேட் என்று சொல்றது. இது ஃபேட் 32ன்றது வந்து அதுல ஒரு வகை. நார்மலா ஃபேட் ஃபைல் அலோகேஷன் டேபிள் என்று சொல்லுவாங்க. அடுத்தது நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம் NTFS என்று சொல்லிக்கொள்வோம். அடுத்தது ஹைராச்சிக்கல் ஃபைல் சிஸ்டம் HFS. இந்த ஃபைல் சிஸ்டம்ஸ் வந்து ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் ஒன்று ஒன்று வேறுபாடு. அப்ப என்னென்ன ஃபைல் சிஸ்டம் என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குன்னு பார்த்து கொள்ளுவோம். இப்போ ஃபேட்லேயே வந்து ஃபேட் 16 இருக்கு, ஃபேட் 32 இருக்குது. ரெண்டா ஃபேட் 16 வந்து பழைய விண்டோஸ் வெர்ஷன்ஸுக்கும் ஃபேட் 32 புது விண்டோஸ் வெர்ஷன்ஸுக்கும் பயன்படுத்தி கொள்ளுவோம். அதே மாதிரி NTFSன்றது வந்து மேக் ஓஎஸ்க்கு பயன்படுத்தி கொள்றாங்க. மற்றது EXT4ன்றது அதுவும் விண்டோஸுக்கு தான், அது இப்போ இல்லை பழசு. இப்போ ஃபேட் 32 பாவிக்கிறோம். மற்ற ரேசர் FS வந்து இனாக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு பாவிக்கிற ஃபைல் சிஸ்டம்ஸ். ஸோ இதை பற்றி எங்களுக்கு புக்கில் நோட்ஸ் தெரியல, ஆனால் ஒரு ஆக்டிவிட்டியில் அந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் கீழே இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டியில் ஃபைல் சிஸ்டம்னா என்ன, இந்த ஃபைல் சிஸ்டம்ஸ் எந்தெந்த ஃபைல் சிஸ்டம் எந்தெந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பாவிக்கிறோம் என்று கேட்டிருக்கிறோம். அப்போ இதை பற்றி நான் ஒரு விளக்கம் எங்களுக்கு கட்டாயம் தேவை என்ற வழியைத்தான் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போகிறது ஃபைல் ஆக்சஸிங் மெத்தட்ஸ். சரி, ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், செய்துட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம். பிறகு எங்களுக்கு தேவையான நாங்க அந்த ஃபைலையோ ஃபோல்டரையோ போய் எடுக்க வேணும். அப்ப எடுக்கல இந்த மெத்தட்ல இந்த ஃபைல் ஃபோல்டர் ஓபன் ஆகி எங்கள்கிட்ட வருது. அந்த மெத்தட் தான் இந்த ஃபைல் அக்சஸிங் மெத்தட். ரெண்டு விதமான முறையில இந்த ஃபைல்ஸை வந்து நாங்க திருப்பி எடுத்துக்கொள்ளலாம், அதாவது ரீட் பண்ணலாம், வாசிக்கலாம். என்னென்ன முறையில? ஒன்று சீக்வென்ஷியல், அடுத்தது டிரெக்ட் அக்சஸ். ஒன்று சீக்வென்ஷியல் அக்சஸ், அடுத்தது டிரெக்ட் அக்சஸ் வந்து சொல்லிக் கொள்வோம். அப்ப இனிவியல் ரெண்டு பேரை பற்றியும் விரிவா பார்ப்போம். அதுல முதலாவது சீக்வென்ஷியல் அக்சஸ். சீக்வென்ஷியல் அக்சஸ் என்ன, சீக்வென்ஷியல்னா தமிழ்ல தொடரி என்று சொல்லிக் கொள்வோம். அடுத்தடுத்து நடைபெறும். அப்ப இந்த ஃபைல் சிஸ்டம் எங்க நாங்க பாவிக்கிறோம்னா, உங்களுக்கு தெரியும் கேசட் இல்லாட்டி அந்த மேக்னட்டிக் டேப் வந்து பழைய காலத்துல அந்த கூடுதலா பாட்டுகள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அந்த கெசட்ல தான். அந்த கெசட்ல பயன்படுற ஃபைல் அக்சஸிங் மெத்தட் இந்த சீக்வென்ஷியல் அக்சஸ் தான். இப்ப அந்த கெசட்ல வந்து ஒரு ஏழு பாட்டு, இப்படி ஏழு பாட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இதொரு பாட்டு, இதொரு பாட்டு, இதொரு பாட்டு, இந்த இப்படி ஏழு பாட்டுகள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம்னு வைப்போம். இப்ப எங்களுக்கு வந்து அந்த கெசட்டை போட்டா என்ன, முதலாவது பாட்டு ஃபர்ஸ்டா பாடும், பிறகு ரெண்டாவது, மூன்றாவது, நாலாவது, ஏழு பாட்டு ஓர்டர்ல தான் பாடும். நாங்க எங்களுக்கு போடுற மூன்றாவது பாட்டு விருப்பம்டா இந்த அந்த கெசட்ல வந்து மூன்றாவது பாட்டை டக்குன்னு போடலாது. ஒன்று கேட்டு ரெண்டு கேட்டு பிறகுதான் மூன்றாவது பாட்டை கேட்கலாம். அப்ப ஒரு தொடரி முறையில வர்றதுதான் இந்த சீக்வென்ஷியல் அக்சஸ். ஆனா இந்த டிரெக்ட் ஒரு ரேண்டம் ஆக்சஸ் வந்து அதுக்கு எதிர்மாறானது. இது அங்க பாவிச்சு கொள்வோம்னா, இது வந்து அங்க கம்ப்யூட்டர்ஸ்ல நாங்க ஃபைல் எடுக்க, இல்லாட்டி சிடியில இருக்கிற ஒரு பாட்டை கேட்க, அந்த இடங்கள்ல பாவிக்கிற ஆக்சஸ் மெத்தட் தான் இந்த டிரெக்ட் ஒரு ரேண்டம் ஆக்சஸ் மெத்தட். முந்தி அந்த பழைய காலத்துல மேக்னட்டிக் டேப் கெசட் இருக்கேக்குதான் இந்த சீக்வென்ஷியல் ஆக்சஸ் பாவிச்சுனாங்க. இப்ப நாங்க பாவிக்கிற எல்லாமே இந்த ரேண்டம் இல்லாட்டி டிரெக்ட் ஆக்சஸ் எல்லாம் பாவிச்சு கொண்டு இருக்கிறோம். உதாரணமா இப்ப பாருங்க, இதுல வந்து இதுலயும் ஏழு பாட்டுகள், எட்டு பாட்டுகள் இருக்கின, ரெண்டு நாலு ஆறு எட்டு பாட்டு இருக்குது. ஆனா என்ன, இப்ப ஃபர்ஸ்டா வந்து இந்த பாட்டு கேட்கணும், முதலாவது பாட்டையே ஃபர்ஸ்டா கேட்கணும், பிறகு என்ன செய்யணும், ஒன்று ரெண்டு மூன்று நாலாவது பாட்டை ரெண்டாவதா கேட்கணும். அப்ப ஃபர்ஸ்டா இதை கேட்டுட்டு பிறகு நாலாவது பாட்டை ரெண்டாவதா கேட்கணும், மூணாவது இதை கேட்கணும், ரெண்டாவது பாட்டை கேட்கணும். அப்ப எங்களுக்கு விருப்பமான பாட்டை விருப்பமான நேரத்துல கேட்கலாம். விருப்பமான நேரத்துல எடுத்து தர ஃபைல் சிஸ்டம் தான், ஃபைல் அக்சஸிங் மெத்தட் தான் இந்த டிரெக்ட் ஓர் ரேண்டம் அக்சஸ்.
அதாவது எலுமாட்டா தெரிவு செய்யலாம். அப்ப இதுதான் எங்களோட ஃபைல் அக்சஸிங் மெத்தட்ஸ். இது ரெண்டும் விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். ஃபைல் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன வேலையை செய்யணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது என்ன ஞாபகம் வச்சிருக்க வேணும், இந்த ஃபைல் சிஸ்டம் என்றா என்னென்ன ஞாபகம் வச்சிருக்க வேணும், இந்த இதை ஞாபகம் வச்சிருந்தா சரி, என்னென்ன ஃபைல் சிஸ்டம்ஸ் எந்தெந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு பாவிக்கிறோம்னு ஞாபகம் வச்சிருக்க வேணும். அடுத்தது என்ன ஞாபகம் வச்சிருக்க வேணும், ஃபைல் அக்சஸிங் மெத்தட். அதாவது ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு, சீக்வன்ஷியல்னா அடுத்தடுத்து ஓர்டர்ல தான் பாட்டு போடலாம். உதாரணம் கெசட் ஞாபகம் வச்சிருக்கோம். அடுத்தது டிரெக்ட் ஒரு ரெண்டம்னா சிடியோ டிவிடி அது ஞாபகம் வச்சிருக்கலாம்னா எங்களுக்கு விருப்பமான பாட்டு விருப்பமான நேரத்துல கேட்கிற மெத்தட் தான் ரெண்டம் ஓ டிரெக்ட் அக்சஸ் சொல்லி கொடுவா. அப்ப இதோட எங்களோட ஃபைல் மேனேஜ்மெண்ட் முடிஞ்சுக்கும். அடுத்தது நாங்க பார்க்க போறது செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் என்ன, எங்க கம்ப்யூட்டரை வந்து செக்யூர் பண்றது அதாவது பாதுகாக்கிறதுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்ன வேலையில செய்யுது. சரி, முதல் வந்து என்ன எந்த ஆக்கள்கிட்ட இருந்து நாங்க எங்களோட கம்ப்யூட்டரை பாதுகாக்க வேணும்னு பார்ப்போம். இந்த மலீஷியஸ் சாஃப்ட்வேர்னு சொல்றது, மலீஷியஸ் சாஃப்ட்வேரை மல்வேர்னு சொல்லி கொள்வோம். அவைகளுக்கு உதாரணம் வந்து இந்த வைரஸ், இந்த வைரஸ் போன்ற ஆக்கள் வந்து ஒன்றில் இன்டர்நெட்டால வரலாம், இல்லாட்டி எங்களோட பென் டிரைவ்களை வேற கம்ப்யூட்டர்ல போட்டுட்டு அந்த கம்ப்யூட்டர்ல வைரஸ் இருந்தா அங்க கம்ப்யூட்டர்ல கொண்டு போடக்க பென்ட்ரைவ்களால வந்துடும். அப்ப அப்படியான இடங்களுக்குலாம் தான் வைரஸ் வரும். அப்ப இந்த வைரஸ் ஆக்க வைரஸ் வந்தா என்ன நடக்கும், கம்ப்யூட்டரோட பாவிக்க சரியான கஷ்டமா இருக்கும். ஒரு ஃபைல் ஓபன் பண்ணாது, இல்லாட்டி கணக்கு தரம் ஓபன் பண்ணா அப்படி எக்கச்சக்க பிரச்சனைகளை தரும். அப்ப இந்த வைரஸ் வந்து அப்புறம் ஆன்டி வைரஸ் போட்டுதான் இந்த வைரஸ் இல்லாம ஆக்க வேணும். அப்ப இப்படியான வைரஸ்கள்ட்ட இருந்தெல்லாம் பாதுகாக்கிறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இதை விட வேற பிரச்சனைகளும் இருக்கு. ஒன்று வந்து மலேசியஸ் சாஃப்ட்வேர். இதை விட எங்களை மாதிரி ஆக்கள் வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம்னா தேவையில்லாம அந்த எங்களை டீட்டெயில்ஸ் வந்து களவெடுப்பினம், இல்லாட்டி எங்களை டீட்டெயில்ஸ் வந்து மாத்தி அமைப்பினம், அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் வந்து சொல்லுவோம். அப்படி என்ன என்ன எங்கட டீட்டெயில்ஸ் வந்து மாத்தி அமைக்கிறது, அவைகளுக்கு உரிமை இருக்காது, அவையில் எங்களுக்கு தெரியாமலே அதை ஒன்றில் அழிப்பினம் இல்லாட்டி மாத்தி அமைப்பினம். அப்போ அவையல்கிட்ட இருந்தும் எங்கட டேட்டாஸை வந்து பாதுகாக்க வேணும். அப்போ அவையல்கிட்ட இருந்தும் பாதுகாக்கிறதா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி அவைகிட்ட இருந்து பாதுகாக்குது, இந்த இந்த மலேசியஸ் சாஃப்ட்வேர்னா அதுக்கு எதிரான ஆன்டி வைரஸை போட்டு பாதுகாத்து கொள்ளும். அப்ப இந்த ஆக்கள்கிட்ட இருந்து எப்படி பாதுகாத்து கொள்ளும், அதுக்கு தான் இந்த ஒத்தென்டிகேஷன் என்று ஒன்று இருக்குது. ஒத்தென்டிகேஷன் என்னன்னா இப்ப சில வெப்சைட்டுக்குள்ள போகணும்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அப்படி நாங்கள் எங்க டேட்டாஸுக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு வச்சிருக்கலாம். அப்ப அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் சரியா கொடுத்தா மட்டும்தான் அது உள்ளுக்க போக விடும். அப்ப அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல சர்வீஸ், அது மேனேஜ் பண்ற ஒரு முறை. அதை விட வேற என்ன, ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்து இருக்கு. ஒன் டைம் பாஸ்வேர்ட் என்னன்னா ஒவ்வொரு முறையும் நாங்க ஒன்று ஒரு ஃபைலுக்குள்ளயோ இதோ ஒன்று ஒன்றுக்குள்ள போகிக்க வந்து புது புது பாஸ்வேர்டு எங்களுக்கு தரும். அதாவது எங்களோட ஃபோனை ஃபோன் நம்பரையோ இன்னொரு மெயில் அட்ரஸையோ கொடுத்து வச்சா அந்த மெயில் அட்ரஸுக்கு உடனே அந்த பாஸ்வேர்டை அனுப்பி வைக்கும். நாங்கள் அந்த பாஸ்வேர்டை ஒரு குறிப்பிட்ட மனதிலிருந்து தான் பாவிச்சு கொள்ளலாம். பிறகு திருப்பி அந்த பாஸ்வேர்டை எங்களுக்கு அனுப்பும். அப்போ ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்து நல்ல ஒரு செக்யூரான முறை. இது வந்து கூடுதலாக இந்த பாவிப்போம் வேண்டாம், இந்த ஆன்லைன் பேங்கிங்கில் பேங்கிங் ஆப்ஸில் தான் இதை பாவிச்சு கொள்வோம். ஏன்னா அது வந்து சரியான செக்யூராக வச்சிருக்க வேண்டிய ஒன்று, காசு மெட்டாக்கள் வந்து அதை ஹேக் பண்ணி களவெடுத்துருவாங்க. அதுக்காக இந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட் அதுக்கு போட்டு வச்சிருப்பேன். நம்ம என்ன ஒன் டைம் பாஸ்வேர்டுனா என்ன, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் அந்த குறிப்பிட்ட பாஸ்வேர்ட் வந்து இருக்கும். பிறகு புது பாஸ்வேர்ட் அந்த சிஸ்டமே வந்து எங்களை ஃபோனுக்கோ இல்லாட்டி மெயில் அட்ரஸ்க்கோ சென்ட் பண்ணி வைக்கும். அதான் ஒன் டைம் பாஸ்வேர்ட். இதை விட அக்சஸ் கண்ட்ரோல். அக்சஸ் கண்ட்ரோல்னா என்ன, எங்களை ஃபைலையோ ஃபோல்டரோ இல்லாட்டி எங்களை கம்ப்யூட்டரையோ வந்து அணுகிறதுக்கு சில பேருக்கு மட்டும்தான் உரிமையை கொடுத்து வச்சுக்கிறது. இப்ப நான் எந்த கம்ப்யூட்டரை பார்க்கலாம்னா நான் மட்டும்தான் பார்க்கலாம், அதுதான் அக்சஸ் கண்ட்ரோல். இல்லாட்டி எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு பேருக்கு அந்த அக்சஸ் கண்ட்ரோலை நான் கொடுத்து வச்சுக்கிறேன், அவையிலும் வந்து பார்க்கலாம், வேறு யாரையும் பார்க்கல, அதுதான் அக்சஸ் கண்ட்ரோல். இதை விட கீப் யூர் சாஃப்ட்வேர் அண்ட் சிஸ்டம் ஃபுல்லி அப் டு டேட். அதாவது எங்களை சாஃப்ட்வேரையோ எங்களை சிஸ்டத்தையோ வந்து அப்டேட்டா வச்சிருக்க வேணும். அப்டேட்டா வச்சிருக்க வேணும்னா என்ன, புது புது வெர்ஷன்ஸ் அந்த கம்பெனி விட விட நாங்கள் அப்டேட் பண்ணி வச்சிருக்க வேணும். இதுல என்ன நன்மை இருக்குதுன்றா, எங்களோட உதாரணத்துக்கு விண்டோஸ் எடுத்துக்கொள்வோம். விண்டோஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து அப்டேட் பண்ணி கொண்டே இருக்கு. ஏன் அப்டேட் பண்ணது, புது புது இதை வந்து இப்ப நாங்க வந்து ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறோம்டா, அதை வந்து நல்ல பாதுகாப்பா நல்ல இதெல்லாம் போட்டு உருவாக்குறோம். அப்ப அதை வந்து உடைக்கிறதுக்கு இன்னொருத்தர்
யோசிச்சு அதை வந்து உடைக்கிறது ஹேக் பண்றதுக்கு பார்ப்பேன். அப்ப இந்த ஹேக்கிங்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் புது புது வெர்ஷன்ஸ் வருது. இப்படி புது புது வெர்ஷன்ஸ் வந்தா என்ன நடக்கும், அதுல வந்து அப்டேட் ஆக இருக்கு. அந்த அவையில் ஹேக் பண்றதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய நல்ல சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சு அவையில் ஹேக் பண்றதுக்கு, அது புதுசா வர்றதையும் ஹேக் பண்றதுக்கு அவையில் கொஞ்சம் காலம் எடுக்கும். அப்ப அந்த காலத்துக்கு இடையிலேயே அவையில் வந்து புது புது வெர்ஷன்ஸை விட்டுடுவீங்க. அப்ப அதுதான் சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணி வச்சிருக்க வேணும்னு சொல்றது. அடுத்தது என்ன, ஃபயர்வால். ஃபயர்வால் வந்து சாஃப்ட்வேராகவும் இருக்கும் ஹார்ட்வேராகவும் இருக்கும். எல்லா கம்ப்யூட்டர்லயுமே கட்டாயம் சாஃப்ட்வேரா இந்த ஃபயர்வால் இருக்கும். ஹார்ட்வேரா எங்க இருக்கும்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் அதுலன்னா ஹார்ட்வேரா இருக்கும். இந்த ஃபயர்வால் என்ன செய்வதுன்னா, நீங்க ரெண்டாம் படத்துல படிச்சிருப்பீங்க, தேவையில்லாத டேட்டாஸ், தேவையில்லாத இந்த மலேசியஸ் சாஃப்ட்வேர் அவையில வந்து எங்களை நெட்ஒர்க்குள்ள வர விடாம தடுக்கிறால் தான் இந்த ஃபயர்வால். பேர்லயே இருக்கு, ஃபயர் என்ன நெருப்பு, வால் என்ன சுவர். இந்த சுவருக்கால வராது, ஏன்னா அதுல நெருப்பு இருந்து தேவையில்லாதாங்களா அழிச்சிடும் அப்படின்னு அவங்க வச்சிருந்து கொள்ளலாம். அப்ப இதுதான் இந்த செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்ன வேலையில செய்யறதுன்னா, இந்த வேலையில செய்யறதுதான் நாங்க சொல்லிக் கொடுக்கோம். இந்த டெக்னிக்ஸை வச்சுதான் என்னென்ன கம்ப்யூட்டரை வந்து செக்யூர் பண்ணுது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்தது வந்து நாங்க பார்க்க போறது நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட். நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட் என்ன என்ன, நெட்ஒர்க் என்ன என்ன முதல் பார்த்துக்கலாம். நெட்ஒர்க் என்ன என்ன, ஒரு ரெண்டோ இல்லாத ரெண்டு மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸோ இல்லாட்டி மொபைல் டிவைசஸோ அதை விட வேற ஹார்ட்வேர், அதாவது பிரிண்டர் ஸ்கேனர்ஸ் இவைகள் எல்லாரையுமே வந்து ஒரு ஒன்று கொண்டு தொடர்பு ஏற்படுத்தி ஒரு தொகுதியா வச்சிருக்கிறது தான் இந்த நெட்ஒர்க். இப்ப இந்த இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற அவலா பேருமே வந்து இந்த அவலா டிவைசஸுமே வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி ஒரு நெட்ஒர்க்குள்ளே இருக்குது. இது வந்து ஒரு நெட்ஒர்க்னு சொல்லி கொள்வோம். அப்ப இந்த நெட்ஒர்க்ல என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்யுது, அதாவது இந்த ஹார்ட்வேரை வந்து இப்ப ஹார்ட்வேரை ஷேர் பண்றதுக்கு உதவி செய்யும். என்னென்ன நெட்ஒர்க்ல வந்து ஒரு 10 கம்ப்யூட்டர் இருக்குன்னா அந்த 10 கம்ப்யூட்டர்ஸ்க்கும் ஒரு பிரிண்டரும் ஒரு ஸ்கேனரும் காணும். நெட்ஒர்க்ல இல்லாட்டிக்கு என்ன செய்ய வேணும், 10 ஒவ்வொரு பிரிண்டர் ஒவ்வொரு ஸ்கேனர் கொடுக்க வேணும். அப்ப இந்த பிரிண்டர் ஸ்கேனர் ஒரு பிரிண்டரையும் ஒரு ஸ்கேனரையும் நீங்க எல்லா டிவைசஸுமே அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி சர்வீசஸ் கொடுக்குறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதை விட இந்த ரிமோட் கம்ப்யூட்டிங் சொல்றது. ரிமோட் கம்ப்யூட்டர் தான் தெரியும் இது எப்படி மாத்துறது எனக்கு தெரியாது. என்ன செய்வேன், அவருக்கு இப்படி சொல்லுவேன், எனக்கு இப்படி பிரச்சனை வந்திருக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அப்ப அவர் என்ன சொல்லுவார், இந்த ரிமோட் கம்ப்யூட்டிங்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, உதாரணம் டீம் வியூவர் அப்படி எல்லாம் இருக்குது. வந்து சாஃப்ட்வேரை நாங்களும் டவுன்லோட் பண்ணுவோம், அவையில் டவுன்லோட் பண்ணுவோம். பிறகு அதுக்குள்ள பாஸ்வேர்ட் வரும், அவையிலும் கொடுத்து நாங்களும் கொடுத்தா அவையல் வந்து எங்களை கம்ப்யூட்டர்ல எல்லா மாற்றத்தையுமே செய்யலாம். நாங்க அப்படி மவுசால கிளிக் பண்ணி செய்யறோமோ அதே மாதிரி அவையல் வந்து எங்களை கம்ப்யூட்டர்ல செய்யலாம், மாற்றங்களை செய்யலாம். அதுதான் ரிமோட் கம்ப்யூட்டிங். இதை விட எங்களை கம்யூனிகேஷன் வைஸா என்ன கம்யூனிகேட் பண்றது தான் நீ நெட்ஒர்க்கை உருவாக்கினது. அப்ப இந்த கம்யூனிகேஷன் வந்து டெக்ஸ்ட் கம்யூனிகேஷன்ல இருந்து இப்ப மல்டிமீடியா டேட்டா கம்யூனிகேஷன் மட்டும் வந்துட்டு. மல்டிமீடியா டேட்டாண்டா என்ன, இந்த வீடியோ மல்டிமீடியாண்டா என்ன, இந்த வீடியோ போட்டோஸ் டெக்ஸ்ட் அவையிலெல்லாம் சேர்ந்தது தான் இந்த மல்டிமீடியா. ஆடியோ அதெல்லாமே அதெல்லாத்தையுமே வந்து மல்டிமீடியான்னு தான் சொல்லி கொள்வோம். அப்ப நார்மல் SMS அனுப்பினாங்க, இப்ப வைபர் வாட்ஸ்அப் வந்து அதெல்லாம் போட்டோஸ் எல்லாம் அனுப்புறாங்க. அந்த அந்த கம்யூனிகேஷன் எல்லாம் மெயின்டைன் பண்றது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இதை விட இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படி எல்லாம் இருக்கு. அப்ப அதெல்லாமே வந்து நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட்ல தான் அடங்கும். அப்ப அப்படியான சர்வீசஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப இவையில நான் கண்ட்ரோல் பண்றேன் இந்த நெட்ஒர்க் மேனேஜ்மெண்டா இருக்குது. ஸோ இப்ப வந்து நாங்க ஹார்ட்வேர் மேனேஜிங் ஹார்ட்வேர் வந்து முடிச்சுட்டோம். இனி நாங்க பார்க்க போறது ப்ரொவைடிங் இன்டர்ஃபேஸ் மற்ற யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், பிறகு ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் பார்த்து கொள்ளுவோம். அதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் முடியும். அப்ப மிச்ச விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோஸ்ல தாரேன். இந்த 6 மேனேஜ்மெண்டும் மேனேஜிங் ஹார்ட்வேர்கள் வர 6 மேனேஜ்மெண்டும் விளங்கி இருக்குன்னு நம்புறேன். தேங்க்யூ.